நாடு போற போக்க பார்த்தா அறிவியல் இயக்கம் பேரை மாத்தி வச்சுக்கிற நிலைமை வந்துடும். அடிப்படையில் நான் கம்யூனிஸ்ட், மக்களுக்கான ஒரு களப்பணியாளர், இதுதான் என்னுடைய அடையாளம்னு நான் நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் அடித்தா அது குற்றம், கிரிமினல் குற்றம். கட்டின புருஷன் அடித்தா அது வந்து குற்றம் இல்லை அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? யார் அடித்தாலும் வலிக்குமா வலிக்காதா? யார் உதைச்சாலும் வலிக்குமா வலிக்காதா? விவசாய கூலி தொழிலாளிகளுடைய வீடுகளில் பிறக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக படிக்க போகக்கூடாது. மிராஸ்தார் வீட்டில் வந்து மாடு மேய்க்க வரணும், சாணி அள்ள வரணும், சுள்ளி பொறுக்க வரணும். ஆணுக்கு வெற்றி அடைவதற்குத்தான் ஒரு பெண் தேவைப்படுது. பெண்ணினுடைய வெற்றிக்கு யாருமே பின்னால் இருக்க வேண்டியதில்லை, அவள் சுயேச்சையாக வெற்றி அடைய முடியும். எல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சோம், அதனால எல்லாம் பெருசு பெருசாக வாக்குறுதி கொடுன்னு எங்கள் கட்சியில் சொன்னாங்க. அவர் சொன்னதெல்லாம் டிவியில் இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது. பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஆளுங்கட்சியை, அமைச்சர்களை ஒரு வார்த்தை கூட விமர்சனம் செய்ய முடியாது. முதலாளிகள் விருப்பப்பட்டால் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம், விருப்பமில்லை என்றால் அடுத்த நாளே வீட்டுக்கு போ என்று தூக்கி எறியலாம் என்கிற நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது. மேடையில் இந்த பின்திரையில் அறிவியல்னு ஒரு வார்த்தையை பார்ப்பதே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நெறிப்பிறல் சொற்கள் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், நெறிப்பிறல் சொற்கள், இதனுடைய பட்டியல், நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளுடைய பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. அந்த விஷயம் நான் அடுத்தது சொல்லான் இருக்கேன். ஆனால் நாடு போகிற போக்கை பார்த்தா அறிவியல் இயக்கம் பேரை மாற்றி வச்சுக்கிற நிலைமை வந்துடும். ஏன்னா அறிவியல்ங்கிற வார்த்தையும் அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையாக கெட்ட வார்த்தைகள் பட்டியலில் சேர்க்கக்கூடிய காலத்தை நோக்கித்தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த மாதிரியான சூழலில் சீருவோர் சீரு என்கிற பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியினுடைய ஒரு முக்கியமான வரியை தலைப்பாக கொடுத்து அதில் இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இணைத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். இப்போ என்னை பற்றிய அறிமுகத்தில் பல விஷயங்கள் சொன்னாலும் அடிப்படையில் நான் கம்யூனிஸ்ட், மக்களுக்கான ஒரு களப்பணியாளர், இதுதான் என்னுடைய அடையாளம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கம்யூனிஸ்டாகவும் களப்பணியாளராகவும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பேச்சாளராக மாறிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக எழுத்தாளராக மாறிவிடுவீர்கள். இந்த குணநலன்கள், இந்த திறமைகள் எல்லாமே களப்பணியோடும் கம்யூனிசத்தோடும் இணைந்து வரும் என்பதைத்தான் டில்லி பாபு உட்பட எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பல்வேறு திரைப்படங்கள் வந்து உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து வருவதை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த வரிசையில் சமீபத்தில் ஜெய் பீம் என்கிற திரைப்படம் மிகப்பெரிய பாராட்டுக்களை உலக அளவில் பெற்றது, உண்மையிலேயே உலக அளவில். இப்போ நம்ம பொதுவாக சில தொலைக்காட்சிகளில் வரா மாதிரி உலகம் முழுக்க பேசப்படுகிற திரைப்படம்னு வார்த்தைகளுக்காக சொல்வது கிடையாது. உண்மையிலேயே ஜெய் பீம் உலக அளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் மையக்கருவாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வு என்பதை உண்மையிலேயே அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தான், இடதுசாரிகள் தான் அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கி கொடுத்தார்கள். அன்னைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், காவல்துறையோடு மோதியவர்கள், பெரிய பெரிய பிரமுகர்களுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள், அன்னைக்கு பல பேர் வந்து பாதுகாப்போடு தான் செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கே பாலகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் உட்பட எந்நேரம் வேண்டுமானாலும் இந்த பிரச்சனையில் தலையிட்டதற்காக, காவல்துறையோடு மோதியதற்காக, பெரிய பெரிய அதிகார வர்க்கத்தோடு போராடியதற்காக அவர்கள் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடக்கும் என்கிற நிலைமையில்தான் அன்றைக்கு செயல்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அன்றைக்கு செயல்பட்ட தோழர்கள் இன்றைக்கும் உயிரோடு எங்களுடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகளாக, தலைவர்களாக இருக்கிறார்கள். ஜெய் பீம் என்பது எங்களை போன்ற பொது உடைமை இயக்கம் தலையிட்ட நிறைய சம்பவங்களுடைய ஒரே ஒரு துளி. இன்னும் வெளியில் வராத ஏராளமான மனித உரிமை மீறல்கள், வன்முறைகள், அரசு வன்முறைகள், இவற்றையெல்லாம் எதிர்க்கிற அந்த போராட்டத்தில் பல்வேறு இயக்கங்களோடு, நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோன்னு நான் சொல்லலை, பல்வேறு இயக்கங்களோடு இன்றைக்கு முன்வரிசை தளபதியாக எங்களுடைய இயக்கம் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
பாரதியினுடைய ஆத்திச்சூடியினுடைய புதிய ஆத்திச்சூடியினுடைய வரி அப்படிங்கிறத நான் சொன்னேன். பொதுவாக எல்லாரும் பொறுமையாக இருந்தான் சொல்லுவாங்க, கோபப்படாத, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. அதே போல் திருக்குறள் வந்து வெகுளாமை பற்றிய ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறது, 10 குறள்கள் ஏன் கோபப்பட கூடாது என்று இருக்கிறது. பாரதியே கூட தன்னுடைய கவிதைகளில் சில இடங்களில் சினம் கொள்ளக்கூடாதுங்கிறத சொல்லுகிறார். சினம் கொள்வார் தம்மைத்தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பார். தீயால் சுட்டு சாகிறவர்களுக்கு ஒப்பாகத்தான் சினம் கொள்பவர்களை நம்மால் பார்க்க முடியும் என்கிற அந்த வரிகள் கூட பாரதியினுடைய வரிகளில் வந்திருக்கு. ஆனால் அதே பாரதி தான் புதிய ஆத்திச்சூடியில் சீருவோர் சீரு, எதை பார்த்தெல்லாம் நீங்கள் கோபப்பட வேண்டுமோ அதில் கோபப்படுங்கள், யாரெல்லாம் தீங்கு இழைக்கிறார்களோ, யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக சீருங்கள், கோபப்படுங்கள் என்பதையும் பாரதியேதான் சொல்லியிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா அப்படின்னு பாடுறது ரொம்ப சுலபம். ஆனால் அடுத்த வரி இருக்கு பாருங்க, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லுகிற அறிவுரையிலேயே ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அடங்கிய அறிவுரை. அப்போ சின்ன குழந்தைக்கு கூட கடுமையான அறிவுரையை அவர் எங்கு கூறுகிறார்னா, பாதகம் செய்பவர், அநீதி செய்பவர். அப்போ பாரதியார் ஒரு பக்கம் கோபம் சினம் கூடாது என்றாலும் எந்த இடத்துல சீருவோர் சீரு என்று சொல்லுகிறார்னா, அறச்சீற்றம், அநீதியை கண்டு அறச்சீற்றம் கொள்ள வேண்டும், அநீதியை கண்டு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதை சின்ன குழந்தைக்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்மை போன்ற பெரியவர்களுக்கும் அது மிகப்பெரிய புத்திமதியாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாரதியாரோட வரிகளை இன்னைக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அச்சம் தவிர்ங்கிற வரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரௌத்ரம் பழகுங்கிற வரியை கேட்டிருப்பீங்க. அது ஏன் ஒரு விஷயத்தை தவிர் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை பழகுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அச்சம் என்பது நம்மிடையே இருக்கிறது, இருப்பதைத்தான் தவிர்க்க முடியும், எனவே அச்சம் தவிர்ங்கிறாரு. ரௌத்ரம் நமக்கு வர்றதில்லைன்னு நினைக்கிற அறச்சீற்றம், அதனால தான் பழகுங்கிறாரு. இப்போ சினிமாவில எல்லாம் வாங்க பழகலாங்கிறது ஒரு பெரிய ஜோக்காகவே ஆயிட்டுருக்கு. ஆனால் பாரதியார் அன்றைக்கே ரௌத்ரம் பழகு என்று, அந்த எதை பழக வேண்டும், நம்மிடம் இல்லாத ஒரு விஷயத்தை பழக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சொன்னார். ஆத்திரம் என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம், கோபம்ங்கிறது கூட சாதாரணமான விஷயம், சீற்றம் என்பதும் ரௌத்ரம் என்பதும் ஒரு உயர்ந்த மட்டத்தில் அநீதிகளை எதிர்த்த அந்த உணர்வு உருவாக வேண்டும் என்பதற்கான வார்த்தைகளாக நாம் பார்க்கணும். இந்த பொறுமையாயிரு பொறுமையாயிருங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சொன்னால் கூட ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு ஆண்களை தான் சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொறுமையாயிரு பொறுமையாயிரு, பூமாதேவி மாதிரி பொறுமையாயிரு அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக பெண்களுக்கு சொல்லப்படுகிற விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன் பெண்கள் வந்து மென்மையானவர்கள், அவங்க வந்து பூ மாறி, அவங்க நிலா மாறி. நானும் பல கல்யாணத்தில் கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு, பூவும் மணமும் போல, அப்புறம் வேற என்ன, பூவும் நாரும் போல, பூவும் நாரும் போல. நான் கூட கேட்டேன், மாப்பிள்ளைய நாருங்கிறீங்களா, பொண்ணை நாருங்கிறீங்களா, யாரை நாருங்கிறீங்க, பூவும் நாரும் போல, நிலவும் ஒளியும் போல, ஏன் நல்லா இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனையை மூட்டி விடுறீங்கங்கிறது கூட கேட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரி பெண்களுக்கு அறிவுரை, புருஷன் வீட்டில் வாழப்போகிற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்கிறேன் கேளு முன்னேன்னு. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன், புது கல்யாணம் பண்ணிக்க போகிற தம்பி கண்ணனுக்கு, தங்கச்சி கண்ணுக்கு தான் இங்கே வந்து புத்திமதி இருக்கிறதே தவிர, தம்பி கண்ணனுக்கு புத்திமதிகள் இங்கே பெருசாக சொல்லுவது கிடையாது. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பெல்லாம் பெண்களுக்கான விஷயங்கள்னு சொல்லி வச்சிருக்கு. இப்போ புதிய கவிதைகளாக என்ன வருது, அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு, இச்சை கிளியாய் போகப்பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு என்று பதில் கேள்விகள் வரக்கூடிய காலத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். குணங்களை எல்லாம் தனியாக பிரித்து வச்சிட்டாங்க. பயப்படுறது என்ன, இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க. இப்படி நடந்து போனால் பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாப்லேயே நிற்கிறது கிடையாது, தள்ளி தான் நிறுத்துகிறாங்க. நீங்கள் ஓடி போய் பிடிக்கணுமா வேணாமா,
இட்டாடி நோக எடுத்தாடி கொப்பளிக்கன்னா அப்படியே அடியடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேயே நிற்க வேண்டியதுதான். நீங்கள் காலேஜுக்கும் போக முடியாது, பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியாது, வேலை செய்கிறதுக்கும் போக முடியாது. கண்ணகியை பற்றி சொல்லும்போது கூட வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள், கண்ணகியோட பாதம் எப்படி இருக்குங்கிறது கூட மண்ணுக்கு தெரியாதுன்னு டில்லிபாபு பேசும்போது சொன்னார். மும்பையில் விவசாயிகள் நடத்திய அந்த லாங் மார்ச், அந்த நீண்ட தூர நடைபயணத்தில் எத்தனை ஆண்களும் பெண்களும் காலில் செருப்பு இல்லாமல் நடந்தாங்க. தகிக்கிற வெயிலில் கால் பாதத்தினுடைய அடிப்பக்கம் கருக கருக காய காய நடந்தார்கள். இதை பார்த்துட்டு மும்பையில் இருந்த ஏராளமான மக்கள் அந்த நடைபயணத்தில் வந்தவர்களுக்கு காலணி வாங்கி கொடுத்தார்கள் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து ஊடகங்களில் பார்க்குறோம். அதனால் குணநலன்கள்னா என்ன? கோபத்தையெல்லாம் ஒரு சாராருக்கு கொடுத்துட்றது, பொறுமையெல்லாம் இன்னொரு சாராருக்கு கொடுத்துட்றது, வெக்கத்தை ஒரு சாராருக்கு கொடுத்துட்றது, என்ன நடந்தாலும் கவலையே இல்லை, அவன் ஆம்பளைங்க அவன் அப்படி தாங்க இருப்பான், நீல பொறுத்து போகணும், பின்னாலேயே ஒருத்தன் வராமா அப்படின்னா எல்லாரும் தான் போகிறாங்க, ஓம் பின்னாலேயே வர்றான், அவன் பின்னால் வர்றான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ திரும்பி திரும்பி பார்க்குறியா? எதுக்கு பார்க்குற? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் போதிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரி நடக்கும்போது அறச்சீற்றம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதலாவது அம்சமாக நான் முன்வைக்கிறேன். பண்புகள் என்று சொன்னால் அறச்சீற்றம் என்பது ஒரு முக்கியமான பண்பு, மனிதத்தன்மை என்பது முக்கியமான பண்பு, உதவிக்கரம் நீட்டுவது என்பது முக்கியமான பண்பு. இந்த பண்புகள், மனித பண்புகள் ஆணுக்கும் வேண்டும், பெண்ணுக்கும் வேண்டும், திருநர்களுக்கும் வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். அறச்சீற்றம் யாருமே கொள்ளாமல் இருந்திருந்தால் நம்முடைய சமூகம் என்னவாயிருக்கும்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிரிட்டிஷ்காரர்களுடைய கையில் காலனி ஆதிக்கத்தில் இந்தியா பல ஆண்டுகள் இருந்தது. அன்னைக்கு மக்கள் மத்தியில் அடிமைப்பட்டு கிடக்கிறோமே என்பது குறித்த அறச்சீற்றம் வந்திருக்காவிட்டால் இந்த தேசம் சுதந்திரம் பெற்றிருக்குமா? இந்த தேசம் விடுதலை பெற்றிருக்குமா? அதை போல ஏராளமான சட்டங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. வீட்டுக்குள் நடக்கக்கூடிய வன்முறையை தடுப்பதற்கு கூட ஒரு சட்டம் 2005 வந்திருக்கு. அது வரும்போது என்ன விதமான கேள்விகளையெல்லாம் நாங்கள் சந்தித்தோம். அதென்ன, அரசாங்கமோ நீதிமன்றமோ வீட்டுக்குள்ளே வருமா, அறைக்குள் எட்டி பார்க்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்தது. அப்போ தான் நாங்கள் என்ன கேட்டோம், பக்கத்து வீட்டுக்காரர் அடித்தா அது குற்றம், கிரிமினல் குற்றம், கட்டின புருஷன் அடித்தா அது வந்து குற்றம் இல்லை அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? யார் அடித்தாலும் வலிக்குமா வலிக்காதா? யார் உதைச்சாலும் வலிக்குமா வலிக்காதா? யார் சுடுசொற்களால் பேசினாலும் மனசு வந்து காயப்படுமா காயப்படாதா? ரணமாகுமா ரணமாகாதா? அதனால் எங்கு நடந்தாலும், வீட்டுக்குள் நடந்தாலும், வன்முறை நடந்தால் குற்றம் குற்றமே என்கிற இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை பெண்கள் இயக்கங்களும் ஜனநாயக இயக்கங்களும் நடத்த வேண்டி இருந்தது. குடும்பம்ங்கிறது புனிதமான விஷயம், யாருமே அதை விமர்சனம் பண்ணக்கூடாது, விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது குடும்ப அமைப்பு என்று அனைவரும் வாயை மூடிக்கொண்டே இருந்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு வந்திருக்குமா? அதே போல கிராமப்புறத்தில் விவசாய கூலிகளாக தொழிலாளிகளாக வேலை பார்க்கிற எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள், ஏழை குடும்பங்களை சார்ந்தவர்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் பண்ணை அடிமைகளாக நடத்தப்பட்ட வரலாறு கீழத்தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அன்றைக்கு நிலவியது. அந்த விவசாய கூலி தொழிலாளிகளுடைய வீடுகளில் பிறக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக படிக்க போகக்கூடாது, ஒரு வயசு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே மிராஸ்தார் வீட்டில் வந்து மாடு மேய்க்க வரணும், சாணி அள்ள வரணும், சுள்ளி பொறுக்க வரணும், படிக்கவே கூடாது. மீறி யாராவது படிப்பு சொல்லி கொடுத்தால் அந்த சொல்லி கொடுத்தவர்கள் படித்தவர்கள் இருவரையுமே அங்கே வந்து மரத்தில் கட்டி வச்சு புளியம் விளாரில் கூர்மையான கற்களை சொருவி அதில் அடித்து இழுத்தாங்கன்னா ஒரு அடி அடித்து இழுத்தா தோல்லாம் அப்படியே கையோடு வந்துடும். இதெல்லாம் சினிமா கிடையாது, இதெல்லாம் உண்மையிலேயே நடந்த மாவட்டம்தான் கீழத்தஞ்சை மாவட்டம். அங்கு முத்தாய்ப்பாக 44 உயிர்களை பலிகொடுத்த கீழவெண்மணி சம்பவம் நடந்திருக்காவிட்டால் அதற்கு பிறகு கணபதியா பிள்ளை கமிஷன் என்பது அமைக்கப்பட்டு இருக்காது. பண்ணையார்களை பாதுகாப்பதற்கு இருந்த சட்டம்
இந்த பிரச்சனைக்கு பிறகு பண்ணை ஆள்களை விவசாய தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமாக அது உருவெடுத்திருக்க முடியாது. இன்றைக்கு சட்டக்கூலி என்று நாம் பேசுகிறோமே அந்த விஷயம் கனவாக மட்டும்தான் இருந்திருக்கும். அன்றைக்கு அறச்சீற்றம் கொண்டதால் தான் இடதுசாரிகள் உள்பட அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் உட்பட அறச்சீற்றம் கொண்டதால் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் என்பது ஏற்பட்டது. அப்போ இந்த போராட்டங்கள்ல எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தான் போராடியிருக்காங்க. போராட்டம் ஆண்களுடைய ஏகபோகமாக ஒருபோதும் இருந்தது கிடையாது. எல்லா மட்டங்கள்லேயும் நீங்கள் சுற்றுச்சூழலுக்கான போராட்டம், 100 நாள் வேலைக்கான போராட்டம், சாராய எதிர்ப்பு போராட்டம், கூலிக்கான போராட்டம், மனித உரிமைக்கான போராட்டம், மதச்சார்பின்மைக்கான போராட்டம், ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்று எதை எடுத்தாலும் ஆண்களும் பெண்களும் இணைந்தே தான் போராடி இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போவும் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். 3 நாள் முன்னால் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணேன். பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சிறப்பாக படித்தவர்கள். ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒருவர் இந்து மதத்தை சார்ந்தவர், ஒருவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். இரு வீட்டாரும் அதற்கு ஒப்புதல் கொடுத்து, கொடுக்கலனாலும் இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்கங்கிறது வேறு விஷயம், இருந்தாலும் ஒப்புதல் கொடுத்து சீரும் சிறப்புமாக அவங்க பதிவு திருமணம் பண்ணிட்டு வாழ்த்துக்களை பெறுவதற்காக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே வந்து ஒரு பக்கம் அந்த ஐயர் மந்திரம் சொல்கிறது ஓடும், சீர்திருத்த திருமணங்கிற அடிப்படையில் நாங்கள்லாம் ஐயருக்கு பதிலாக வாழ்த்துறைன்னு மைக்கை பிடிச்சி நாங்களும் வண்டி வண்டியாக யாருமே கேட்காத அறிவுரையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீ இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், கணவன் மனைவி இப்படி தான் குடும்பம் நடத்தணும்னு. அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு நின்று நின்று பரிசு பொருளை வாங்குறதும் வாழ்த்து சொல்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறதுமா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு வந்தவங்களும் எப்படா பரிசை கொடுத்துட்டு சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மனநிலைமையில் தான் இருப்பாங்க. இது எல்லாம் பார்த்தாலும் கூட விடாமல் நாங்கள் மைக்கை பிடிச்சி அறிவுரை நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். அப்படி ஒரு அறிவுரைங்கிறது அன்னைக்கு நடந்தது. அதில் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் இருக்கிற மாதிரி மணமகன் அருணின் வெற்றிக்கு பின்னால் மணமகள் இருக்கிறாள்னு ஒருத்தர் பேசிட்டு போயிட்டார். இந்த கல்யாண வீட்டில் பேசுகிறதுக்கெல்லாம் மறுத்து பேசுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு வைங்க, ஆனால் ஏராளமான ஆண்களும் பெண்களும் அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது இதை டிஸ்பியூட் பண்ணாமல் விட்டாக்க இந்த கருத்து ரொம்ப ஏற்கனவே சமூகத்தில் இருக்கிற கருத்து அது ரொம்ப வலுவாயிடுமேங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அதை போய் டிஸ்பியூட் பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னா, அந்த வழக்கமாக கூட்டத்தில் அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்லாம் நாங்கள் கேட்போம். அது கல்யாண வீடு கொஞ்சம் வேறு மாதிரி பேசணும்னு தோணுச்சு. அதனால் போய் என்ன பேசினேன், இந்த மாதிரி அருணோட வெற்றிக்கு பின்னால் அஸ்வினா இருப்பதாக நண்பர் பேசினார், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு. தோழர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னடா அது இப்படி பேசுனா, வாசுகி வழக்கமாக மைக்கை பிடிச்சி போடு போடுன்னு போடுவாங்க, இதில் வந்து நல்லா இருக்குன்னு பேசுகிறாங்களேன்னு. நான் என்ன சொன்னேன், ஆணுக்கு வெற்றி அடைவதற்குத்தான் ஒரு பெண் தேவைப்படுது, பெண்ணினுடைய வெற்றிக்கு யாருமே பின்னால் இருக்க வேண்டியதில்லை, அவள் சுயேச்சையாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அவரே யோசித்து பார்க்காத ஒரு வியாக்கியானத்தை நான் கொடுத்தேன் வைங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இன்று நாம் விட்டுவிட முடியாது. எல்லாவற்றிலும் சம பங்கு வகிக்கிற பெண்கள் அனைத்திலும் சம உரிமை பெற்றவர்களாக அவர்களுடைய உழைப்புக்கு முழுமையான அங்கீகாரம் பெறக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டி இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து சீற்றம்னு சொன்னால் அந்த சீற்றத்தை எப்படி வெளிக்காட்டுறோம், இப்படி பேசுகிறோம், போராடுறோம். இப்போ என்னென்னா, ஆளுவோர் என்ன நினைக்கிறாங்க, இந்த சீற்றத்தை காட்டுற வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு. அதனால் இந்த விமர்சனம் செய்பவர்கள், மாற்று கருத்து சொல்பவர்கள், அதில் முதல்ல வந்து பேச்சுரிமை மீது இன்றைக்கு கை வைக்கப்படுகிறது. அந்த இடத்துல தான் அந்த நெறிப்பிறல் சொற்கள் பாராளுமன்றத்தில். நீங்கள் வந்து எல்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, பொய்யுங்கிற வார்த்தை தான் சொல்லக்கூடாதும்பாங்க. ஆனால் அதை எப்படி சொல்லலாம், உண்மைக்கு புறம்பாக பேசினார் இந்த கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், உண்மைக்கு புறம்பாக பேசினார் அமைச்சர், உண்மைக்கு புறம்பாக பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லுவதற்கான அனுமதி இத்தனை நாள் இருந்தது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, பொய்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது, அன்ட்ரூத், உண்மைக்கு புறம்பான அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாது. அடுத்தது பார்லிமெண்ட்டில் பேசுவோம்ல, பல இடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படுகிறார்கள், பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள்னு. பாலியல் துன்புறுத்தல்ங்கிற வார்த்தையே தப்பான வார்த்தை, அதை பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாது. இவர் முதலை கண்ணீர் வடிக்கிறார்
அப்படின்னு பேசாமல் இருப்போமா? அது கட்டு. இந்த கட்சி மக்களுக்கு துரோகம் செய்தது, இந்த 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் வேலை கொடுக்கலை. அப்புறம் வந்து கருப்பு பணத்தை எல்லாம் கைப்பற்றி ஒவ்வொரு 7 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னதை நம்பி எல்லாம் போய் பேங்க்கில் க்யூவில் நின்று அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ அந்த பைசாலாம் எதுவும் கிடைக்கல. எனவே இது அவர்களுக்கு செய்த துரோகம்னு பேசுவாங்களா மாட்டாங்களா? இப்போ துரோகமும் கட்டாயிடுச்சு. சம்சாகிரின்னு ஹிந்தியில் ஒரு வார்த்தை, தமிழில் அதுக்கு ஆமாஞ்சாமி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கார்ப்பரேட்டுகளுக்கெல்லாம் இவ்வளோ வாரி வாரி வழங்குறீங்க, சாதாரண ஜனங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள்லாம் யார், அரசாங்கமா? நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்து ஆமாஞ்சாமி போடுறவங்களா இருக்கீங்கன்னு பேசுவோம்ல, அது அவுட்டு. அப்புறம் சில விஷயங்கள் அமைச்சர்கள் பேசுகிறத நம்ம வந்து என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. வடிவேல் கூட ஒரு படத்தில் இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு படம் நெடுக பேசிக்கிட்டே இருப்பார். சிறுபிள்ளைத்தனம் அப்படிங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தையே கிடையாது, அது கட்டாயிடுச்சு. அடுத்தது தான் வருது பாருங்கள், சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஊழல்னு சொல்லக்கூடாது. இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் மக்கள் பிரதிநிதிகள் ஊழல்னு சொல்லாமல் எப்படிங்க அங்கே வந்து விவாதத்தில் ஈடுபட முடியும், அது கட்டு. அடுத்தது வந்து கண் துடைப்பு சொல்லக்கூடாது, நாடகம் அதையும் சொல்லக்கூடாது, சகுனின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் புராண இதிகாசம்னு ஓடிட்டுருக்காங்க அவங்க. அதில் புராணத்தில் வர்ற ஒரு கேரக்டரை நம்ம சொல்கிறோம் சகுனின்னு, அதை சொல்லக்கூடாது. அப்போ மகாபாரதம் இனிமே தொலைக்காட்சியில் வந்தால் சகுனிங்கிற ஒரு பாத்திரமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து ஜூம்லா ஜீவி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஜூம்லானா என்னன்னு உங்களுக்கு தெரியும், சுமணாங்காட்டியம், சுமணாச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எங்கே எப்போ வந்ததுன்னா, இந்த கருப்பு பணத்தை கைப்பற்றி எல்லா 7 லட்சம் 15 லட்சம் ஏழை குடும்பத்துக்குன்னு கூட சொல்ல, எல்லா 7 லட்சம் 15 லட்சம்னு ஒன்று சொன்னாங்களா. அப்புறம் ஜெயிச்சு ஆட்சிக்கெல்லாம் போன பிறகு ஒரு பத்திரிகையாளர் வந்து அமித்ஷா அவர்களை கேள்வி கேட்குறார், இப்படியெல்லாம் உங்கள் கட்சி சொன்னிச்சே, 15 ரூபா கூட வரல அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க, 15 லட்சத்தை விடுங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சோம், அதனால எல்லாம் பெருசு பெருசாக வாக்குறுதி கொடுன்னு எங்கள் கட்சியில் சொன்னாங்க. அவர் சொன்னதெல்லாம் டிவியில் இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது, என் கற்பனை கிடையாது. அதனால் அவர் வந்து நாங்கள் சுமணாங்கட்டியும் சொன்னோம் அப்படிங்கிறதுல அவர் வந்து சுனாவி ஜூம்லா, சுனாவினா தேர்தல், தேர்தல் நேரத்தில் சும்மா சொன்னோன்னு. நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வாக்குறுதி கொடுக்குறாங்கள்ல தேர்தல் வாக்குறுதி, அதெல்லாம் என்னமோ நிறைவேற்ற போகிறாங்கன்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, சுனாவி ஜூம்லான்ட்டார். இப்போ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி எதை சொன்னாலும் ஜூம்லாவாகவே இருக்குது, சீரியஸாக சொல்கிறீங்கன்னு பார்த்தா கடைசியில் அது வந்து சுமணாங்காட்டியும் நீங்கள் சொல்லிடுறீங்க, அதனால் வந்து ஜூம்லா ஜீவி அப்படின்னு இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்குறவங்களையெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க போல இருக்குது, அது அவுட்டு. மொத்தத்தில் என்ன, பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஆளுங்கட்சியை அமைச்சர்களை ஒரு வார்த்தை கூட விமர்சனம் செய்ய முடியாது. எதிர்கட்சிகள்லாம் இது வந்து ஒரு கேக் ஆர்டர், எங்களுடைய வாயை மூடுவதற்கான ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே பார்லிமெண்ட்டில் ஆளுங்கட்சி என்ன சொன்னிச்சுன்னா, சச்ச இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட சொற்களே கிடையாது, நீங்கள் தாராளமாக பேசலாம், ஆனால் அவைத்தலைவர் வந்து அவை குறிப்பிலிருந்து அதை நீக்கிடுவார். எப்படி இருப்பாருங்க, நீங்கள் பேசலாம், பேசுறதுக்கு தடை இல்லை, ஆனால் நீங்கள் பேசுனா அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்படும்னா அப்போ அது தடை செய்யப்பட்ட சொற்கள் தானே. அப்போ இன்னைக்கு விமர்சனம், மாற்று கருத்து, இது எல்லாமே தேச துரோகமாக கருதப்படுகிறது. அப்போ இதை கண்டு தேசத்தின் மீது பக்தி இருக்கிற, தேசத்தினுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் விமர்சனம் செய்வதற்கான உரிமையை நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்று வந்தவர்கள் அரசியல் சாசனத்தையே இப்படியெல்லாம் மாற்ற முடியுமா என்கிற அறச்சீற்றம் வரவேண்டி இருக்கிறது. அதே போல சமூக செயல்பாட்டாளர்களை கைது செய்வது, அதனுடைய சமீபத்திய உதாரணம் தீஸ்தா செட்டில்வாட், குஜராத் வன்முறை 2002 நடந்ததில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திய மனித உரிமை போராளி, அவங்க சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அநேகமாக ஒரு 65 வழக்குகளில் 125 பேருக்கு சிறுபான்மை மக்கள் மீது குஜராத்தில் 2002 மிகப்பெரிய வன்முறை நடந்ததுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு 125 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மிகப்பெரிய போராட்டத்தை
தீஸ்தா செட்டில் வார்டு நடத்தி இருக்கிறார். அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் திடீர்னு ஒரு ஃபோட்டோ வரும், திடீர்னு ஒரு செய்தி வரும், கடைசியில் பார்த்தா அந்த செய்தி வந்து ஃபேக் நியூஸ், போலி செய்தியாக இருக்கும், படம் வந்து மோசடி புகைப்படமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய படங்களும் செய்திகளும் உண்மைதானா என்று ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லக்கூடிய வேலைகளை சில ஊடகவியலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊடக நிறுவனம்தான் ஆல்ட் நியூஸ் போர்ட்டல் என்கிற நிறுவனம். அதனுடைய இணையமைப்பாளர் முகமது ஜுபேர் அவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். நூபுர் சர்மா விஷயத்தில் நடந்ததை அவர் வெளியே சொன்னார் என்பதற்காக. அதே போல் 80 வயதான பழங்குடி மக்களுக்கான மனித உரிமை போராளி ஸ்டான் சுவாமி கைது செய்யப்பட்டு சிறையிலேயே உடல்நலம் குன்றி அவர் இறந்தார். அது வந்து சாதாரண இயற்கை மரணம் அல்ல, இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் என்கிற வார்த்தையைத்தான் எங்களை போன்ற பலரும் பயன்படுத்துகிறோம், நிறுவன படுகொலை. அவருக்கு வந்து நடுக்கு வியாதி உண்டு, பார்க்கின்சன். தட்டிலிருந்து ஸ்பூனில் சாப்பாடை எடுத்து வாய்க்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளே கை நடுங்கி எல்லாம் கீழே விழுந்துடும். என்ன கேட்டாங்க, அவர் வயசானவர், குளிர் தாங்க முடியலை, கம்பளி கொடுங்க, நீங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்க. அவருக்கான மருந்து மாத்திரைகள் அடங்கிய பையன் நீங்கள் வந்து இன்னும் அவர் கையில் சேர்க்கலை, மருந்து இல்லாமல் அவர் தவிக்கிறாரு, மருந்து மாத்திரை அடங்கிய பையன் வந்து அவருக்கு கொடுங்க. அதே போல் ஸ்ட்ரா வைத்த, உறிஞ்சு குழல் வைத்த கிளாஸ், அதில் வந்து ஊற்றி உறிஞ்சு குடிச்சிருவார், அதற்கு அனுமதி கொடுங்கள்னு கேட்டால் சிறை அதிகாரிகள் மறுக்க. உடனே கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு அரசாங்கம் சிறை நிர்வாகம் இதற்கு பதில் சொல்ல 1 மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க. 1 மாதம் சோறு தண்ணி இல்லாமல் இருப்பாரா, 1 மாதம் மாத்திரை மருந்து இல்லாமல் இருப்பாரா, 1 மாதம் வந்து போத்திக்கொள்வதற்கான கம்பளி இல்லாமல் இருப்பாரா? என்ன உலகம் இது, என்ன சமூகம் இது? இதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அப்போ இப்படியான விஷயங்கள், இதுவும் ஒரு விதத்தில் எங்களை எதிர்த்தால், மாற்றுக்கருத்து சொன்னால், விமர்சனம் செய்தால் இதுதான் உங்களுக்கு கதி என்று அச்சுறுத்தக்கூடிய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் வரும்போது முகமது சுபேருக்குத்தானே நடக்கிறது, தீஸ்தா செட்டல்வாடுக்குத்தானே நடக்கிறது, சுதா பரத்வாஜுக்குத்தானே நடக்குது, கம்யூனிஸ்டுகளுக்குத்தானே நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தால் நாளை தமிழகத்தில் நம்முடைய வீட்டுக்கும் அப்படியான அடக்குமுறை வரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை, குடும்ப வன்முறை, காவல்துறையும் இராணுவமும் நடத்தக்கூடிய வன்முறை, சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அந்த செய்த தம்பதிகளை போட்டு தள்ளுகிற மிக மோசமான மனிதாபிமானமற்ற மிகப்பெரிய குற்றம், சாதி ஆணவம் என்கிற பெயரில் நடத்தப்படுகிற சாதி ஆணவ குற்றங்கள், இப்போ இதையெல்லாம் பத்திரிகையில் படிக்கும்போது சொல்கிறதுக்கு 4 ஆள் இருக்கும். இப்போ நிர்பயா வழக்கில் என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு ஏன் ராத்திரி 10 மணிக்கு சினிமாவுக்கு போச்சு, அந்த பொண்ணு ஏன் பாய் ஃப்ரெண்டோட போச்சு, அந்த பொண்ணு ஏன் 10 மணிக்கு அகால நேரத்தில் பஸ்ஸில் போச்சு, ஆகவே நடந்தது அப்படின்னா, நான் இப்போ வீட்டை திறந்து போட்டு படுத்துட்டேங்க, உள்ளே பூந்து திருடன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கறதா வேணாமா? நான் போய் புகார் கொடுத்தா போலீஸ் சொல்லலாம், ஏமா திருடம் வருவான்னு தெரியாதா, நீ பாட்டுக்கு கதவு பூட்டாமல் படுத்துட்ட போயிடுச்சு அப்படின்னு என்னை சொல்லுவாங்க. ஆனால் வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்காமல் இருப்பாங்களா? அதனால் இது வேற அது வேற. நீங்கள் பகல் நேரத்தில் பாலியல் வல்லுறவு நடக்கிறது, தெருவில் இல்லை வீட்டுக்குள் பாலியல் வல்லுறவு நடக்கிறது, சொந்த தந்தை, சொந்த சகோதரன், மாமா உள்ளிட்ட தெரிந்த அறிமுகமான நபர்களால் நம்முடைய குழந்தைகள் கூட பாதுகாப்பாக இல்லை. சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம விஷயங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் வந்து நம்ம ஏதாவது வெளியில் போகணுன்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்துக்கன்னு தான் சொல்லிட்டு போவோம். அப்பாவை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, அண்ணன் தம்பியை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, மாமாக்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, பக்கத்து வீட்டுக்காரவங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் யாரை பார்த்தாலும் சந்தேக கண் கொண்டு நம்மை எல்லாம் பார்க்க வைக்கிற அளவுக்கு நிலைமையை மோசமாக மாற்றியிருக்கிறது. அதே போல் மொழியின் மீதான, மாநில உரிமைகள் மீதான தாக்குதல். ஒரு காலத்தில் மாநிலங்கள் உருவாக்கப்படும் போது மொழி வழி மாநிலமாகத்தான் உருவாக்கப்பட்டது. ஒரு தேசிய இனத்திற்கு மையமான குணாம்சம் என்பது அந்த இனத்தினுடைய மொழிதான்.
அந்த இனத்திற்கான பெருமை என்பது கலாச்சாரம் என்பது அந்த மொழியோடு இணைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஹிந்தி வருது, எல்லாத்துலேயும் சமஸ்கிருதம் வருது. நமக்கு ஒன்று ஹிந்தி மேலே கோபம் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் பேசுகிற ஒரு மொழி, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம். அதே சமயம் ஹிந்தி பேசுகிறவர்கள் அனைத்து மொழிகள் மீதும் இதர மொழிகள் மீதும் மரியாதை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறோம். ஆனால் கொல்லைப்புற வழியாக ஹிந்தியும் சமஸ்கிருதமும் நம்முடைய மாநிலத்தின் மீது, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது திணிக்கப்படுகிற ஒரு அபாயகரமான சூழல் இருக்குது. இப்போ எல்லா இடங்கள்லையும் போனால் வட மாநிலங்களில் இருக்கிறவங்க பணியாற்ற வந்திருக்கிறார்கள். நீங்கள் பேங்க்குக்கு போனால், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனால், ஷாப்பிங் மாலுக்கு போனால், எல்லா இடங்கள்லேயும் வட மாநிலங்கள்லேருந்து வராங்க. வேலையே கிடைக்கல, அதனால் தமிழர்கள் இங்கேருந்து மும்பையில் போய் வேலை பார்க்குறாங்க, பெங்களூரில் போய் வேலை பார்க்குறாங்க, மற்ற பல இடங்களில் பார்க்குறாங்க. ஆகவே மற்றவர்கள் இங்கு வந்து வேலை பார்ப்பதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடந்த காலத்தில் வேறு மாநிலத்திலிருந்து இங்கு வேலை பார்க்க வருபவர்கள் கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அந்தந்த மாநில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அந்த விதிமுறையை மாற்றி கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற விதிமுறை மாற்றப்பட்டு கற்றுக்கொண்டால் நல்லது, டிசையரபிள், கற்றுக்கொண்டால் நல்லது அப்படிங்கிற முறையில் வாசகங்களை மாற்றியிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இப்போ ட்ரெயினில் டிக்கெட் செக்கிங் ஹிந்தி தான், பிளாட்ஃபார்மில் நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு வந்து ஹிந்தி பேசுகிறவங்க தான். நீங்கள் வந்து தமிழில் பேசுனா புரிய மாட்டேங்குதுன்னா சாதாரண மக்கள் எந்த மொழியில் பேசுவார்கள்? பேங்க்கில் போகிற வாடிக்கையாளர், உட்கார்ந்துருக்கிற அதிகாரி பாதி பேர் வந்து வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். தமிழ் தெரியலைன்னா வாடிக்கையாளர்கள் எப்படி அதிகாரிகளோடு பேசுவார்கள்? தபால் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான். எல்லா விண்ணப்பங்களும் இன்றைக்கு தாய்மொழி என்பது அரிதாகிக்கொண்டே வருகிறது. அப்போ இது ஏதோ மொழிங்கிற நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்லது மாநில உரிமைங்கிறது அரசாங்கம் அல்லது அரசியல் கட்சிகள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று நம்மால் விட்டுவிட முடியாது. இது ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையாக இது எல்லாமே நம்மை நோக்கி பாய்வதற்கான அபாயம் என்பது இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து கருத்தாக்கமாக வரும், அப்போதே நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். உதாரணமாக கடந்த காலத்தில் தொழிலாளிகளை உழைப்பு சக்தி என்று சொல்லுவார்கள், லேபர் ஃபோர்ஸ். இப்போ நவீன தாராளமய காலத்தில் அது லேபர் மார்க்கெட்டாக, உழைப்பு சந்தையாக மாறிவிட்டது. மார்க்கெட்டில் நீங்கள் போய் வந்து காய்கறியை பொறுக்கி வாங்கலாம், அழுகின காய்கறினா நீங்கள் தூக்கி போடலாம், எது வேணும்னாலும் செய்யலாம். அப்போ உழைப்பு சந்தை என்று சொன்னால் யாருக்கும் நிரந்தரமான பணி கிடையாது. முதலாளிகள் விருப்பப்பட்டால் வேலைக்கு வைத்து கொள்ளலாம், விருப்பமில்லை என்றால் அடுத்த நாளே வீட்டுக்கு போ என்று தூக்கி எறியலாம் என்கிற நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தை என்பது கிடையாது. அதை போல சில வடிவமைப்புகள், காட்சிப்படுத்துதல், இப்போ இந்த சாரநாத் தூணில் இருந்த சிங்கம் இப்போ புதிய நாடாளுமன்ற முகப்பில் பிரதமர் போய் திறந்து வச்சார். அது கூட பிரதமர் வந்து திறந்து வச்சது லெஜிஸ்லேச்சரோட அதிகாரத்தில் தலையிடுவதுங்கிற விமர்சனமெல்லாம் வந்திருக்கு, நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் அந்த சிங்கத்தோட படத்தை பார்த்தா கோரப்பல்லாம் நீட்டிக்கிட்டு பயங்கரமாக நம்ம போய் எழுத்தாப்பில் நின்னா வந்து விழுந்து பிடுங்கி கடிச்சிருமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த சாரநாத் தூணில் அசோகர் வடிவமைத்த அந்த சிங்கம் வந்து கம்பீரமாக இருக்கும். இங்கே கம்பீரம் பின்னுக்கு தள்ளப்பட்டு மிக மோசமான கோரைப்பற்களோடு கூடிய சிங்கம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இந்த காட்சிப்படுத்துதல் என்பது நம்மை ஆளுகிறவர்களுடைய சிந்தனை போக்கினுடைய சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும். கடைசியாக இந்த தேசத்தை பாதுகாப்பது என்பது நமக்கெல்லாம் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து தேசபக்தி தேசபக்தி தேசத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனால் அந்த சொல்கிறவங்களோட முன்னோடிகள்லாம் தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களா என்றால் இல்லை. தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பாரம்பரியம் இல்லாதவர்கள், பிரிட்டிஷாருடைய காவல்துறையினுடைய தடியடியை துப்பாக்கிச் சூட்டை சந்திக்காத பாரம்பரியம் கொண்டவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், இவர்கள்தான் இன்றைக்கு தேசபக்தி குறித்து நமக்கெல்லாம் பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் சீற்றமடைய வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இந்தியாங்கிறது என்ன? அது வெறும் வரைபடம் அல்ல. எல்லையை பாதுகாக்கணுங்கிறது கரெக்டு. இப்போ எல்லையை பாதுகாக்கிற இராணுவ வீரர்களை கூட அத்தக்கூலிகளாக
வெறும் 4 ஆண்டுகளுக்கு வேலை செய்பவர்களாக ஆள் எடுக்கிற ஏற்பாடு. இப்போ இதில் வந்திருக்கக்கூடியவங்களில் சில பேர் அது கரெக்டு தான் சொல்கிறவங்க கூட இருப்பீங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன, இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிற அந்த தன்மை என்பது அடியோடு மாற்றப்பட்டு இருக்கிறது. பென்ஷன் கிடையாது, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்கிற கோரிக்கை வைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு இந்த அக்னிபத் என்கிற திட்டத்தின் மூலமாக ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் இல்லை, நோ ரேங்க் நோ பென்ஷன். ஒரு ரேங்க்கும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது, 4 வருஷம் வெறும் சம்பளம். உங்ககிட்டேருந்து கொஞ்சம் பணத்தை பிடிப்பாங்க, அரசாங்கம் கொஞ்சம் போடும், சேவாநிதின்னு வைக்கும், போகும்போது அதை கையில் கொடுத்து அனுப்புனா எல்லையை பாதுகாக்கிற, தாய்நாட்டை பாதுகாக்கிற மிகப்பெரிய கடமையை ஆற்ற வேண்டிய வீரர்களை அத்தக்கூலிகளாக வைக்கிற அந்த 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 குணாம்சத்தை, இராணுவத்தினுடைய குணாம்சத்தை அடியோடு மாற்றுகிற அந்த ஏற்பாடு நாட்டுக்கு பலனளிக்குமா, இதையெல்லாம் பார்த்து நாம் சீற்றமடைய வேண்டாமா என்பதுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே இன்றைக்கு வரும் முன் காப்போம் என்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறினதுக்கு பிறகு குய்யோ முறையோங்கிறோம், ஆனால் இது எப்போ இப்படி ஆகும்னு நமக்கு தெரியும். யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போதே பெட்ரோல் டீசல் விலைகளை இனி அரசு தீர்மானிக்காது, எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானிக்கும்னு ஒரு முடிவு வந்தது பாருங்க. அது வரும்போதே எங்களை போன்ற இயக்கங்கள் சொன்னோம், எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கும்னு இஷ்டப்படி ஏற்றுவாங்க. சாந்தகுமார் கமிஷன் ஒன்று வச்சாங்க, அந்த கமிஷன் பரிந்துரை என்ன, நீ மண்ணெண்ணெய் விலையை கூட ஏற்று, கேஸ் விலையை கூட ஏற்று, ஆனால் ஒரே அடியாக ஏற்றுனா ஜனங்கள்லாம் கோவப்படுவாங்க, அதனால் பைசா பைசாவாக ஏற்று, ரூபா ரூபாயாக ஏற்று, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று அப்படின்னு நான் சொல்கிறது வந்து 2014 என்னமோ அத்தனை வருடங்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்ட சாந்தகுமார் கமிஷனுடைய பரிந்துரை வரும்போதே பின்னால் கேஸ் விலை இப்படித்தான் ஏறும் என்பது அன்றைக்கே நமக்கு தெரியும். இப்போ ஒரு கமிட்டி என்ன சொல்லியிருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தவிர மற்ற எல்லா வங்கிகளையும் தனியார் மயமாக்கு, சமூகத்தினுடைய ஏணிப்படியில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், அதுக்குள்ள பெண்கள் இன்றைக்கு கல்வி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், பல இயக்கங்கள் நடத்திய போராட்டம், குறிப்பாக இடஒதுக்கீடு, இவ்வளவு வங்கிகள் தனியார் மயமானால் இடஒதுக்கீடு எங்கிருந்து கிடைக்கும், பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமானால் இடஒதுக்கீடு எங்கேருந்து கிடைக்கும். ஏன்னா இடஒதுக்கீடுன்னு பேசினாலே ஏதோ மெரிட்டுக்கு எதிரானதுன்னு பேசுகிறாங்க. பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு போகிறாங்கல்ல பணக்காரவங்க, அது என்ன மெரிட்டா, மார்க்கை வச்சு போக வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்துட்டு போய் பண்ணுறீங்க, அப்போ அப்படின்னா அதுலேயும் மெரிட் இல்லை, அதை பற்றி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏழைங்களுக்கு ஏதாவது நீங்கள் விலை இல்லாமல் கொடுத்தா இலவசம் இலவசங்கிறீங்க, முதலாளிகளுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஊக்கத்தொகை இன்சென்டிவ், ஏழைங்களுக்கு கொடுத்தா இலவசம், அதையே நீங்கள் இலவசம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதையே நீங்கள் ஊக்கத்தொகைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே அவற்றை எதிர்ப்பதற்கும் பின்னால் அவை வந்தால் தடுப்பதற்குமான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதனால் இந்த பழம்பெருமை, வெற்று சாதி கௌரவம் இதையெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு, மத நம்பிக்கை இருக்கலாம், இறை நம்பிக்கை இருக்கலாம், இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குது, எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கலாம், கடவுளை வணங்காமலும் இருக்கலாம், அதற்கான அங்கீகாரமும் அரசியல் சாசனம் கொடுக்குது. ஆனால் ஒரே நாடு ஒரே கடவுள், ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தலைவர் அப்படின்னா, இந்தியா என்பதே பன்முகத்தன்மை கொண்டது. சுதந்திர போராட்டத்தில் யார் ஈடுபட்டா, எல்லா மதங்களை சார்ந்தவர்களும், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் அனைவரும் உயிரை கொடுத்த காரணத்தினால தான் சுதந்திர இந்தியாவில் இருக்கோம். எனவே இன்றைக்கு நமக்கு முன்னால் வரக்கூடிய அபாயத்தை கண்டு, அறச்சீற்றம் பெற்று, சாதி மதங்களை புறந்தள்ளி அதனை கடந்து நிற்கிற ஒரு ஒற்றுமையை உருவாக்கினால் ஒழிய நம்மால் முன்னேற்றத்தை அடைய முடியாது என்பது மட்டுமல்ல, இன்னும் இருண்ட காலத்தை நோக்கி, ஃபேஷிச தன்மை கொண்ட அப்படிப்பட்ட சமூகத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுவோம். இது வெறும் அச்சுறுத்துவதற்காக சொல்லப்படுகிற விஷயம் அல்ல, தொடர்ச்சியாக கடந்த 8 ஆண்டுகளாக படிப்படியாக அகண்ட பாரதம், இந்துத்துவம் என்கிற அடிப்படையில் இந்துக்களுக்கே வாய்ப்பில்லாத
உயர் சாதிக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை நோக்கி இந்தியா போய்கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலாவது அறச்சீற்றம் கொள்ளாவிட்டால் வருங்கால தலைமுறைக்கு நம்மால் பதில் சொல்ல இயலாது. எனவே சீருவோர் சீரு என்று மீண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.